ஒரு மார்க் போட்டுக்கிறோம் ஒன் சைடு தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த சைடு நமக்கு சேம் மெஷர்மெண்ட் மார்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும் ஆப்போசிட்டாக வந்து மடித்து போட்டுட்டு சென்ட்ரில் ஒரு பீஸ் வைக்க போகிறோம் அதை சென்டரில் ஒரு லேயர் வைக்க போகிறோம் ஸோ அதனால் கரெக்டாக அந்த மார்க் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு சொடிதார் நெக் டிசைனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் இது எப்பயும் போல் நம்ம வந்துட்டு லைனிங்கில் நெக் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு அளவு காய பண்ணி நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன் ஆனால் லைட்டாக வந்து நான் ஷேப் எடுத்துக்கிறேன் நம்ம லைட்டாக ஷேப் எடுத்து நம்ம நெக்கை நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து லைனிங்கில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் லைனிங் தான் வந்துட்டு ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு ஒரிஜினலில் நம்ம கட் பண்ண லைனிங் வச்சு நம்ம டஷ்வராக வச்சுக்கிறேன் ஒரிஜினல் பீஸில் வந்து வச்சுட்டு நான் வந்து இடத்தையல் போட்டு நான் தச்சுக்கிறேன் கரெக்டாக நெக் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கரெக்டாக வந்துட்டு இடத்தெல் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஷுவராக கட் பண்ணிக்கலாம் மாதிரி கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பெண்டு ஷேப்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்துட்டு நெப் நெக் வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் நம்ம வந்துட்டு ஃபினிஷிங்காக கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு இடத்தையல் அதாவது இடத்தையல் வந்துட்டு ஒரு படிமான தேல் போட்டுக்கலாம் ஸோ இந்த தையலை போட்டு நம்ம பீடிங் வைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு ஒரு படிமான தேல் நம்ம போட்டுவிட்டோம் படிமான தேல் போட்டு அவுட்டரில் ஃபுல்லாக நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிடலாம் டாப்பை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து போட்டுவிட்டு ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுவும் நெக்கு கீழே வரக்கூடிய அதை ஓவல் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு மார்க் போட்டுக்கிறோம் ஒன் சைடு தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த சைடு நமக்கு சேம் மெஷர்மெண்ட் மார்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும் ஆப்போசிட்டாக வந்து மடித்து போட்டுட்டு ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அந்த சேம் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஷுவராக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடு வந்து மார்க் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷேப் போட்டுக்கலாம் இப்போ இந்த கரெக்டான இந்த ஷேப் வச்சு நம்ம நல்லா சாக் பீஸ் போட்டுங்க சாக் பீஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து பீடிங் வைக்கிறதுக்காக வேண்டி பேண்ட் கிளாத் நம்ம எடுத்துருக்குறோம் பேண்ட்டு கிளாத் பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்டான பிங்க் கலர் இருக்குது ஸோ இந்த பிங்க் கலர் பீஸ் வந்து அளவில் வந்துட்டு கிராஸ் பீஸில் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கு பீடிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது ஸோ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து சென்டரில் வந்துட்டு பெரிய தயில் போட்டுடுங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த பெரிய தையல் வந்து நம்ம பிரிச்சிடணும் அதனால் வந்துட்டு பெரிய தயல் போட்டிங்கன்னா பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து தயல் போட்டு நம்ம லேஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து டாப் பீஸில் வச்சு நம்ம நெக்கில் இந்த லேஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நெக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நெக்கில் வந்து ஷுவராக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் கரெக்டாக வந்து கீழே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுக்கணும் நம்ம ஷேப் தான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல ஷேப் நம்ம மடித்து தைச்சிக்கிறோம் தைச்சிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம ஃபுல்லாக வந்து வச்சுட்டே வந்துடுறோம் இப்போ இந்த ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அவுட்லையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அவுட்டரில் தையல் போடும்போது கரெக்டாக அந்த பெண்டு ஷேப்லலாம் நம்ம வந்துட்டு துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி தைக்கணும் ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஷேப்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ ஃபுல்லாக நெக்கில் வந்து ஒரு பீடிங் வச்சுட்டோம் நம்ம சிங்கிள் பீடிங் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து அந்த ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம பீடிங் வைக்கணும் நெக்கோடியாக அந்த கார்னர் பகுதியிலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கரெக்டாக வந்து ஓவல் ஷேப் வந்து என்ன நம்ம மார்க் போட்டோமோ அதே மார்க்குக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அதனால் கரெக்டாக அந்த மார்க் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பார்க்குறதுக்கு வந்து கோணாலாக தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக பார்த்துங்க அதே மாதிரி இந்த எண்டில் கொண்டாந்து நம்ம ஒரு வியூ ஷேப்பில் கொண்டு வந்து நம்ம மடிக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிடணும் இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நெக் வந்து பார்க்க ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ கரெக்டாக வந்து கொண்டாந்து அந்த நான் ஊசி நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வந்து கட்டு கட்டிக்கிறேன் அதை கட்டு கட்டுற மாதிரி ஒரு டபுள் ஸ்டிச் பண்ணிடுறேன் டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பிசரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பிசிறு தெரியாத அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஓரத்தில் கரெக்டாக தைல் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினிஷிங் ஆகிடும் இப்போ நான் வந்து கரெக்டாக பீடிங் வந்து எக்ஸஸ் பீடிங்கை நான் கட் பண்ணிட்டேன் பிசிறி நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஃபினிஷிங்காக தெரியும் பார்க்குறதுக்கு ஸோ அதில் வந்து இப்போ நம்ம அவுட்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த தைல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குட்டி தைல் வச்சுக்கங்க அதை வந்துட்டு ஒரு ஃபோர் இல்லை ஃபைவ்ல வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் பெரிய தைல் போட்டால் இருக்காது ஸோ குட்டி தேல் வச்சு நீங்கள் போடுங்க இப்போ அவுட்டரில் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அவுட்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பீஸ் வைக்க போகிறோம் அதை சென்டரில் ஒரு லேயர் வைக்க போகிறோம் ஸோ சென்டரில் வைக்கக்கூடிய லேயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அது ஒட்டினா மாதிரி நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு ஒட்டினா மாதிரி நம்ம வச்சுட்டு இங்கே மேலே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஷுவராக வச்சிடக்கூடாது அப்புறமா கூட நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மாதிரி நம்ம மேலே வந்து ஒட்டினா மாதிரி வச்சுட்டு கீழே வர வர நம்ம வந்துட்டு கேப் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிட்டே நம்ம இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சேம் அதே அளவு அதே அளவு நம்ம வச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்காது ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு மேலே வந்து ஒட்டினா போல் வச்சுட்டு கீழே வர வர நம்ம வந்து ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துட்டோம் இப்போ க அதே மாதிரி கரெக்டாக எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பீஸ் இருக்குது இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த இந்த மாதிரி மடிச்சுருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் பீஸ் கட் பண்ணாமலே நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போட்டு கட்டு கட்டின மாதிரி வந்து தயில் போட்டுங்க அது இந்த பொடி தயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தயில் போட்டுட்டு வெளியே எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து இந்த பீஸை நான் வந்து பிசு இல்லாமல் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த கட் பண்ணுறதுல தான் வந்துட்டு ரொம்ப ஃபினிஷிங் இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக கட் பண்ணணும் ஸோ ஒரிஜினல் நம்ம பிடிச்சி கட் பண்ணிவிடக்கூடாது மேலே தெரிகிற பீஸ் கட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற பீஸை மட்டும் நம்ம அந்த பிஸுரை மட்டும் நம்ம கட் பண்ணணும் ஸோ இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் இதை பாருங்கள் இந்த பீஸை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிசுறு தெரியும் லைட்டாக அந்த பிசுரியையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா தைல் போட்டதால் அந்த பிசுறு நமக்கு பிரிஞ்சிட்டு வராது ஸோ அதனால் வந்துட்டு பொடி தைல் வச்சு போட்டுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசுறை கட் பண்ணிவிடுங்க பிசறை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அவுட்டர்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு சென்டரில் ஒரு தைல் போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பெரிய தைல் போட்டிருந்தோம் நெக்கில் அந்த பீடிங்கில் வந்துட்டு ஸோ அந்த பீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தையலாம் நம்ம பிரிச்சுட்டு ஐன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் சரி நேரங்களே இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்